சர்ச் எல்லாரையுமே மிட் வீக் சர்வீஸ்க்கு வெல்கம் பண்றோம். எல்லாரும் இருக்கிற இடத்துலயே கரங்களை உயர்த்தி ஆராதிக்கலாமா? வசனம் சொல்லுது, அவருடைய நாமம் பலத்த கோட்டை, நீதிமான் அதுக்குள்ள போய் சுகமா இருப்பான். நம்ம எல்லாருமே அந்த நீதிமான்கள், அவருடைய நாமத்துல அடைக்கலம் பெற்ற நீதிமான்கள். நம்ம அவர் நாமம், அவர் நாமத்தை சொல்லி கொஞ்ச நேரம் ஆராதிக்க போறோம். கண்களை மூடலாமா? நன்றி ஆண்டவரே. அப்ப அவங்க நாமத்தின் பலத்த கோட்டைக்காக நன்றி ஆண்டவர். நன்றி இயேசு, ஓ நன்றி, நன்றி செலுத்துகிறோம் இயேசுவே. ஓ நீ நல்லவர், உந்த நாமம் மேன்மை போல் வேறொரு நாமம் இந்த me
கரங்களை தட்டி ஆண்டவருக்கு ஒரு நன்றி சொல்லிரலாமா நன்றி ஆண்டவரே அப்பா இந்த நேரத்துக்காக நன்றி இந்த ஆராதனைக்காக நன்றி அப்பா நீங்க நல்லவர் ஆண்டவரே நீங்க நல்லவர் உங்க வார்த்தை கொண்டு எங்ககிட்ட பேசுங்க ஆண்டவரே அப்பா எல்லாவற்றையும் கரத்துல கொடுத்திருக்கோம் முற்றிலும் முற்றிலும் அழகான இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே அருமையான ஒரு ஆராதனை நேரத்துக்கு அப்புறம் உங்களை சந்திக்கிறது இன்னொரு பெரிய சந்தோஷம் வார்த்தையும் ரொம்ப அருமையான வார்த்தை தேவன் நீங்கள் நமக்கு வச்சிருக்கிறார் ஒரு சில நாட்களாகவே நம்ம ஒரு சீரீஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம் இல்லையா மிட்வீக் சர்வீஸில் ஒரு தொடர் போதனை எப்படி கொடிய பஞ்சத்திலையும் நம்ம செழிக்க முடியும் அப்படின்றத பற்றி நம்ம பார்த்துட்டுருக்குறோம் ஹவு டு ப்ராஸ்பர் இன் சிவியர் ஃபெமைன் ஏன்னா இந்த பேண்டமிக் மத்தியில் இந்த லாக்டவுன் மத்தியில் நிறையா பேர் வந்து வேலைகளை இழந்திருக்க சான்சஸ் இருக்குது பிஸ்னஸஸ் ஷட் டவுன் ஆக சான்சஸ் இருக்குது இன்னும் ஸ்கூல்ஸ் காலேஜஸ் சில இன்ஸ்டிடியூஷன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் இன்னும் ஓப்பன் ஆகலை அப்போ அதிலெல்லாம் வேலை செஞ்சவங்க சில நேரத்தில் இந்த பொருளாதாரத்தை நீங்கள் அடிபட்டிருக்கலாம் ஆனால் இந்த பஞ்சத்தின் மத்தியிலையும் நீங்கள் செழிக்க முடியும் அப்படின்னு கர்த்தருடைய வார்த்தையிலேருந்து இன்னைக்கு உங்களுக்கு போதிக்கிறதுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் கண்டிப்பாக பஞ்சத்து மத்தியிலையும் நம்ம செழிக்க முடியும் ஏன்னா நம்ம ஜெனிசிஸ் சாப்டர் 26லேருந்து ஈசாக்குடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு பஞ்சத்தின் மத்தியில் அவன் வாழ்க்கையில் நடந்த சில சம்பவங்களை வச்சு நம்ம கற்றுக்கிட்டு வரோம் ஏன்னா அவன் பஞ்சத்தின் மத்தியில் ரொம்ப பெரிய பணக்காரனானா வர மகா பெரியவனானான்னு போட்டிருக்குது பைபிளில் பெரிய ஐஸ்வர்யவானானா அவன் போய் விதச்ச இடத்துல 100 மடங்கு பலனை பெற்றுக்கொண்டா அப்போ ஈசாக்கு வந்து ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை அனுபவிச்சான் ஈசாக் யாரு ஆபிரகாமுடைய சந்ததி நீங்களும் நானும் யாரு கிறிஸ்து இயேசுக்குள்ள கலாத்தியர் 3:29 பிரகாரம் நம்ம கூட கிறிஸ்து இயேசுக்குள்ள ஆபிரகாமின் சந்ததியா இருக்கிறோம் விசுவாசத்தினால ஸோ ஈசாக்கு நடந்தது நிச்சயமா நமக்கு நடக்கும் அவர் எப்படி பஞ்சத்துல செழிச்சாரோ நம்மளும் அதே மாதிரி ரொம்ப நல்லா செழிப்பா இருக்க முடியும் ஓகே அதனால தான் நம்ம இந்த சீரீஸ் நம்ம எடுத்துட்டு இருக்கிறோம் ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்கும் இன்னைக்கு நான் கண்டினியூ பண்ண போறேன் இன்னைக்கு ஆக்சுவலாக 3வது பகுதி முதலாவது நம்ம கற்றுக்கிட்டோம் பஞ்சத்தின் மத்தியில் தேவன் ஈசாக்கு கிட்ட நீ எகிப்துக்கு போகாத இங்கே அப்படின்னு ஒரு வார்த்தையை கொடுத்தார் பாருங்க என்ன மாதிரி சுச்சுவேஷனாக இருந்தாலும் முதல் நமக்கு அவருடைய ஒரு வார்த்தை போதும் நம்ம வெளியே கொண்டு வர்றதுக்கு வாட் வி நீட் இஸ் அ வேர்ட் ஃப்ரம் காட் அதனால தான் முதல் பகுதியில் நம்ம பார்த்தோம் கெட் அ வேர்ட் ஃப்ரம் காட் ஒரு வார்த்தையை பெற்றுக்கொள்ளுங்க அந்த சூழ்நிலைக்கு ஏற்ப ஒரு வார்த்தையை தேவனிடத்துலேருந்து பெற்றுக்கொள்ளணும் ரெண்டாவதுதான் நம்ம போன வாரம் பார்த்தோம் தேவன் சொல்றார் நீ எகிப்துக்கு போகாத ஏன்னா எகிப்துன்றது வந்து எல்லாரும் பொழைச்சிக்கிறதுக்காக போற ஒரு இடம் ஆனா எகிப்துனாலே டபுள் ஸ்ட்ரைட்ஸ் அர்த்தம் டபுள் பிரஷர் அர்த்தம் ஒரு மன அழுத்தத்தின் வாழ்க்கை ஒரு மன உளைச்சலின் வாழ்க்கை எப்போ பார்த்தாலும் கவலையும் பயமும் கவலையும் பயமும் கவலையும் பயமும் அந்த மாதிரி கிரியைகளின் வாழ்க்கை தான் எகிப்தின் வாழ்க்கை ஸோ ஆண்டவர் சொல்றாரு பஞ்சகாலத்தில் நீ செழிக்கணும்னா இதை ரெண்டாவதான் நீ ஞாபகம் வச்சுக்கணும் மன உளைச்சலுக்கும் மன அழுத்தத்துக்கும் இடம் கொடுத்துறாத அப்படின்னா கவலைக்குள்ளேயும் ஸ்ட்ரெஸ்க்குள்ளே போயிடாதீங்க ரெஸ்ட் எடுங்க இவ்வளோ நாள் வழி நடத்தின தேவன் உங்களை வழி நடத்த மாட்டாரா இதுக்கு மேலே இவ்வளோ நாள் போஷிச்ச தேவன் உங்களுக்கு போஷிக்க மாட்டாரா அவரால் முடியாதது ஒண்ணுமே இல்லை அவர் பெரிய காரியங்களை செய்வார் சோ கெட் இன் டு ரெஸ்ட் பட் டோன்ட் கிவ் இன் டு ஸ்ட்ரெஸ் ஈஜிப்ட்னா ஸ்ட்ரெஸ் அந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்கு விட்டு கொடுத்துட கூடாது ரெஸ்ட் எடுங்க அவர் சகலத்தையும் பார்த்துக்குவார்னு ரெஸ்ட் எடுங்க சரியா சோ இன்னைக்கு அதோடைய 3வது பகுதிக்கு நம்ம வர்றோம் ரெடியா இருக்கீங்களா சோ ஆதியாகமம் 26:6 படிச்சுட்டு இன்னைக்குடைய டீச்சிங்குள்ள நம்ம கால் எடுத்து வைக்கலாம் சரியா சோ லெட்ஸ் கோ டு ஜெனிசிஸ் 26:1 படிக்கிற பாருங்க ஆபிரகாமின் நாட்களில் உண்டான பஞ்சத்தை அல்லாமல் பின்னும் ஒரு பஞ்சம் தேசத்தில் உண்டாயிற்று அப்பொழுது ஈசாக்கு பெலிஸ்தருக்கு ராஜாவாகி அபிமலேக்கினிடத்தில் கெராருக்கு போனான் பராம கெரார்ன்ற ஊருக்கு போனான் ஞாபகம் வச்சுங்க கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே குடியிரு எந்த தேசத்துல 3வது வசனம் பாருங்க இந்த தேசத்திலே வாசம் பண்ணு அந்த ஊர் பேர் கெரார் நான் உன்னுடனே இருந்து உன்னோட கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன் ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து என் விதிகளையும் என் கற்பனைகளையும் என் நியமங்களையும் என் பிரமாணங்களையும் கை கொண்டபடினால் நான் உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணி உன் சந்ததிக்கு இந்த தேசங்கள் யாவையும் தருவேன் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றார் 6வது வசனம் ஈசாக்கு கெராரிலே குடியிருந்தான் ஓகே ஈசாக்கு கெராரில் குடியிருந்தான் இன்னைக்கு நான் உங்களை பார்த்து சொல்றேன் நீங்களும் கெராரில் தங்குங்க ஸ்டே இன் கெரார் கெரார்னா என்ன பதர் இன்னைக்கு அதான் டீச்சிங்க கெரார்ல தங்கியிருங்க ஆண்டுகிட்ட வந்து ஒரு வார்த்தையை பெற்றுக்கொள்ளுங்க எகிப்துக்கு போகாதீங்க கெரார்ல தங்கியிருங்க வாட் இஸ் வாட் டஸ் இட் மீன் டு ஸ்டே இன் கெரார்
இப்போ இதுக்கு ஒரு ஸ்பிரிச்சுவல் சிக்னிஃபிகன்ஸ் இருக்குது. இதனால் உங்களுக்கு ரொம்ப தெளிவாகவும் ஆழமாகவும் ரொம்ப ஒரு அருமையான ஒரு விதத்தில் உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்கணும்னு விருப்பப்படுறேன். ஓகே, கெரார்னா என்ன அர்த்தம் பிரதர் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, கெராருடைய ரூட் வேர்ட் வந்து கெரா. கெரான்றது அசை போடுவதுன்னு அர்த்தம், ரூமினேஷன், ரூமினேட்டிங். கிங் ஜேம்ஸ் வெர்ஷன்ல இங்கிலீஷ்ல அது சூ த கட்னு வரும். ஓகே, அசை போடுவது அப்படின்னு அர்த்தம். இப்போ கெரானா அசை போடுவது, கெரார்னாலும் அதே அர்த்தம் தான். ஈசாக் எங்க தங்கியிருந்தாரு? அசை போடுவது அப்படின்ற இடத்துல தங்கியிருந்தாரு. இப்ப என்ன பதில் சொல்றீங்கோ, ஏதாவது மாடிக்கிட்ட அசை போடுற இடத்துல நான் போய் தங்கிட்டா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, பஞ்சகாலத்துல இல்ல உட்காந்து நான் மென்னு உட்காந்துக்கிட்டா சாப்பாடை சாப்பிட்ற சாப்பாடை சப்பாத்திய எப்பந்தாலும் என் வயசு சேர் தப்பாகுது, அதை மாதிரி நீங்க நினைச்சீங்கன்னா எல்லாருக்கும் நீங்க அது அர்த்தம் இல்லை. இதுக்கான என்ன சொல்றது, உள்ளான அர்த்தத்தை நம்ம பார்க்கலாம். இது என்னத்துக்கு அடையாளமா இருக்குது? வேதம் முழுவதும் அசை போடுவது எதுக்கு அடையாளம்னா, கர்த்தருடைய வார்த்தையை தியானம் பண்றதுக்கு அடையாளம். பாருங்க, மிருகங்கள் நல்லா சாப்பிட்ட பிறகு என்ன பண்ணுது, அந்த புள்ளையோ செடி கொடிங்கள திரும்பி ஒரு இடத்துல போய் உட்கார்ந்துட்டோ இல்லை நின்றுட்டோ என்ன பண்ணுதுன்னா, திரும்பியும் அந்த சாப்பிட்டதே எடுத்துட்டு வாய்க்கு கொண்டு வந்து இன்னும் நல்லா மென்னுட்டு அதுக்கப்புறம் சத்தெல்லாம் அதுக்கு போய் சேர்ற மாதிரி அது முழுகிடும். அப்போ ஆண்டர் என்ன சொல்றாருன்னா, வார்த்தையை படிக்கிறது மட்டும் இல்லை, சும்மா சாப்பிட்டு மட்டும் போயிடாத, திரும்பவும் அதை எடுத்து யோசிச்சு பாரு, அதை ஆராய்ஞ்சு பாரு, அதை கொஞ்சம் கன்ஃபெஸ் பண்ணு, அதை நீ யோசிச்சு பாரு, அதை நீ இமேஜின் பண்ணு, அது அதை அதை வந்து அது மேலேயே உன்னுடைய எண்ணங்கள் இருக்கட்டும், உன் கண்கள் இருக்கட்டும்ன்ற போது தான் அது பேர் தான் தியானிக்கிறது, டு மெடிடேட் ஆன் த வேர்ட். ஓகே, சோ ஆண்டவர் ஈசாக்க பார்த்து கெரார்ல தங்குனா என்ன அர்த்தம், என் வார்த்தையை தியானிக்கிற இடத்துல இரு, பஞ்சகாலத்துல என் வார்த்தையை தியானிச்சுட்டே இரு. யாருக்காவது கெச்சிச்சா நீங்க என்ன சொல்லிங்கிறேன்னு, ஸ்டே இன் கெரார். பக்கத்துல இருந்து பார்த்து சொல்லுங்க, ஸ்டே இன் கெரார். அதான் இன்னைக்கு நம்மளுடைய டீச்சிங். கெரார்னா என்ன, அசை போடுவது. அசை போடுவதுனா வார்த்தையை தியானிக்கிறது. அப்ப ஸ்டே இன் கெரார்னா என்ன அர்த்தம், கர்த்தருடைய வார்த்தையை தியானிச்சுட்டே இருக்கிறவன் என்ன மாதிரி பஞ்சகாலமா இருந்தாலும் அவன் நல்லா இருப்பான். தியானிக்கிற மனுஷன், கர்த்தருடைய வார்த்தையில தியானிக்கிற மனுஷன் பஞ்சத்திலையும் செழிக்க முடியும், அவன் நிச்சயமா செழிக்குவான். So to stay in Gerar means to stay or continue in a lifestyle of meditating on the word of God. இதான் கெரார் வாழ்க்கை. மாடு அது வந்து அந்த மாட்டுக்கு வந்து அதோடைய வயித்துல நாலு கம்பார்ட்மெண்ட் இருக்குமா, அபார்ட்மெண்ட் இல்லை, அபார்ட்மெண்ட்லாம் இல்லை, அபார்ட்மெண்ட்ல கூட மாடுங்க இல்லை, ஆனா மாட்டுடைய வயித்துல வந்து நாலு கம்பார்ட்மெண்ட் இருக்குமா. அப்போ என்ன பண்ணுமா, அது சாப்பிட்டது ஒரு பக்கம் போகுது இல்லையா, அது நின்றுட்டு வேக வேகமாக அப்படியே சாப்பிட்டே இருக்கும் அம்பர். ஆனால் ஒரு இடத்துல போய் உட்காந்துட்டு நீங்கள் கூட பார்த்துருக்கிறீங்க சரியா, அந்த மாடு என்ன பண்ணும், தான் சாப்பிட்டது ஒரு கம்பார்ட்மெண்ட்லேருந்து எடுத்து திரும்பியும் நல்லா மென்னுட்டே இருக்கும் பார், சும்மா உட்காந்து மென்னே இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அது அதை முழுகிடும். இதுதான் அசை போடுவதுக்கு அடையாளம். முதலாவது பாருங்க, இப்போது அந்த மாடு அசை போடும்போது தான் அதுக்கு தேவையான சத்தெல்லாம் ஒரு பக்கம் வருது, அசுத்தமான காரியங்க, இம்ப்யூர் ஆனது, அதுக்கு டாக்ஸிக் ஆனது, பாய்சனஸ் ஆனது, அது எல்லாம் வேற பக்கம் பிரிச்சு எடுக்கப்படுது. அதுக்கப்புறம் இந்த நல்ல நியூட்ரியன்ஸ்ல அதுவும் வளர்றது மட்டும் இல்லாம நல்ல பால் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். இன்னொரு விஷயத்தை நீங்க கவனிச்சிங்களா, அநேக தடவை மாடுங்க வந்து உட்கார்ந்துதான் அசை போடும். அதனாலதான் அசை போடுறதுக்கு உட்கார்ற போஸ்டர் தேவை. உட்கார்றதுனா ரெஸ்ட் எடுக்கிறது கிடையாலும். கம் ஆன், லாஸ்ட் வீக் நம்ம பார்த்தோமே, ஏன் ஆண்டவர் முதல் நம்மளுக்கு எகிப்துக்கு போகாதன்னு சொல்லி கொடுத்துட்டு அப்புறம் கெரார பத்தி பேசுறாரு. எகிப்துக்கு போகாதனா ரெஸ்டடு, ஸ்ட்ரெஸ்ஸுக்கு விட்டு கொடுத்துறாத. ஏன்னா ரெஸ்ட் எடுக்கும் போதுதான் அசை போட முடியும், ரெஸ்ட் எடுக்கும் போதுதான் மெடிடேட் பண்ண முடியும். கர்த்தருடைய வார்த்தையை மெடிடேட் பண்றதுனால தான் பஞ்சகாலத்தில் செழிக்க முடியும். இஃப் யூ வான் அ ப்ராஸ்பர் இன் சிவ் எஃப் எ மைண்ட், லேர்ன் டு ஸ்டே இன் கெரார். வாட் இஸ் கெரார்? அ லைஃப் ஸ்டைல் ஆஃப் மெடிடேட்டிங் ஆன் த வேர்ட் ஆஃப் காட். அவருடைய வார்த்தையை மெடிடேட் பண்றதுல தான் உண்மையான சக்சஸே நமக்கு. இப்போ நம்ம எல்லாருமே ஜாஷ்வா சாப்டர் 1 வெர்ஸ் நம்பர் 8 க்கு வரலாம். ஜாஷ்வா சாப்டர் 1 அண்ட் வெர்ஸ் நம்பர் 8 கவனிங்க, நான் படிக்கிறேன். இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. பார், வாய் வந்து நீங்க ஞாபகம் வச்சுக்கணும், வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. இதில் எழுதியிருக்கிறவைகளை படிகளை எல்லாம் நீ செய்ய கவனமா இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. பர், வசனத்தை தியானிக்கணும், அதைத்தான் வாயை விட்டு பிரியாது இருப்பதாகன்னு சொன்னார். ஏன்னா இந்த தியானோன்ற வார்த்தை வந்து ஹகா. ஓகே, ஹகானா என்ன அர்த்தம்னா முனைவிட்டேருன்னு அர்த்தம், மட்டர் மட்டர் முனைவிட்டேருன்னு. எப்படி ஒரு மாடு அசை போடுது பாத்துக்கிறீங்களா, அப்படியே வாய அப்படியே மென்னு மென்னு மென்னுன்னு. சரியா, மாடுன உடனே ஏன் பக்கத்துல இருக்கிறவங்களை பாக்குறீங்க, நீங்க யோசிச்சு பாருங்க, நீங்க பார்த்தது இல்லையா, அது வாய் ஆட்டினே இருக்குது. அது என்ன ஈக்குவலன்ட் ஆண்டு சொல்றாரு, அந்த அசை போடுவத
மெடிடேஷன் மெடிடேட் பண்ணும்போது என்ன பண்ணோம் ஹகா ஹகா நான் அந்த வார்த்தை சொல்லிட்டேன் எப்படி கர்த்தரின் மெய்ப்பரா இருக்கிறா நான் தாழ்ச்சி அடையேன் அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து பார் அந்த கூட புல்லுள்ள இடம் மேய்த்து நல்லா வருது சரி அப்படி தியானிக்கிறது தியானிக்கிறது ஹகா அதனால தான் சொல்றாரு நீ உன் வாயை விட்டு இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் பிரியாது இருப்பதாக அதுல நீ இரவும் பகலும் நீ தியானமா இருப்பா நீ தியானித்து கொண்டு இருப்பாயாக அப்பொழுது உன் வழியை வாய்க்கை பண்ணுவாய் சக்சஸ் கிடைக்கும் அப்பொழுது புத்திமானாய் நடந்து கொள்வாய் என்ன கிடைக்குது விஸ்டம் கொஞ்சம் பேர் ஞானத்தை தேடி எங்கெங்கயோ போறது பாரு இன்னும் புக்கு படிக்கிறதுனால வருதா இல்லைன்னா அதெல்லாம் பாரு அதெல்லாம் ஒரு ஒரு அளவுக்கு வரும்னு வச்சுக்கோங்களேன் ஆனா ஞானம்ன்றது ஒரு நபர் அந்த நபர் வந்து இயேசு கிறிஸ்து இயேசு கிறிஸ்துன்றவர் வார்த்தை வார்த்தை மேல நோக்கமா இருக்கும் போது ஞானம் வருது see when you meditate you get good success you also get wisdom ஒரு கான்ஃபரன்ஸ் ஸ்பீக்கர் அவர் அவருடைய எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணிட்டு இருந்தார் பாருங்க அவர் வந்து ஸ்கூல் டைம்ஸில் ரொம்ப பெரிய ஒரு மக்கா அந்துகிறார் சரியா ரொம்ப தத்தி அப்படின்னு வாங்கலை என்ன தான் அது அடிச்சு இது பண்ணாலும் படிப்பு ஏறல அவருக்கு அவர் ஒரு ஃபியூ என்ன சொல்கிறது ஒரு ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்க வரா ஆனால் எவ்வளோ கேவலமாக படித்தார்னா எக்ஸ்கியூஸ் எவ்வளோ கேவலமாக படித்தார்னா அவங்க அக்கா அங்கே வந்து அவன்கிட்ட பார்த்து சொல்லுவாங்களாம் உன்னை பார்க்கல உன்னு நீ என் தம்பின்னு சொல்லிக்கிறது எனக்கு வெக்கமாகுதுரா அப்படின்ட்டு ஏன் தெரியுமா ஏன்னா ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேயே ரெண்டு தடவை ஃபெயில் ஆகிறாரு இது இது வேற லெவல் மக்குத்தனம் கரெக்டாக இல்லையா ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேயே ரெண்டு தடவை ஃபெயில் ஆகிட்டாராம் ரொம்ப கஷ்டமாம்பார் ஐயோ கஷ்டம் எவ்வளோ கஷ்டப்பட்டோம் அவருக்கு படிப்பே ஏறலாம் அப்போது கொஞ்ச நாளுக்கு அப்புறம் யாரோ ஒருத்தர் அவரை மீட் பண்ணும்போது அப்போது ஒரு ஒரு போதகர் சொல்லி கொடுத்தாராம் நீ நீதிமொழிகளை பயஹார்ட் பண்ணு நீதிமொழிகளை ரிசைட் பண்ண கற்றுக்கோ வேதத்தில் நீதிமொழிகள் புக்கில் இருக்கிற அந்த வசனங்களை நீ ரிசைட் பண்ணு அதை சத்தமாக நீ ஒப்பிக்கும் போது உனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு யாரோ ஒருத்தர் சேலஞ்ச் பண்ணாங்களாம் அவரை ஸோ ஒரு உட்காந்து ஸ்டடி பண்ணாராம் பார் ப்ரோவர்ப்ஸ் முதல் அதிகாரத்தை மட்டும் அதை பயஹார்ட் பண்ணுறதுக்கு 17 மணி நேரங்கள் ஆச்சாம் அவருக்கு ரொம்ப கஷ்டப்பட்டார் ஆனால் முடிவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த நீதிமொழிகள் என்டையர் புத்தகத்தையே 4 மொழிகளில் பயஹார்ட் பண்ணிட்டாராம் எவ்வளோ 4 லாங்குவேஜஸில் கம்ப்ளீட் புக் ஆஃப் ப்ராவர்ப்ஸே அவர் பயஹார்ட் பண்ணிட்டாராம் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா அவருடைய படிப்பில் 0ல இருந்த அவர் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேயே 2 தடவை ஃபெயில்னா போய் யோசிச்சு பாருங்க ஸ்ட்ரெயிட் ஏ ஸ்டூடெண்ட்டாக மாறிட்டாராம் ஸ்ட்ரெயிட் ஏனா என்ன அர்த்தம் எப்பவுமே A+ அந்த மாதிரி ஹோப்லெஸ்ஸாக இருந்தவர் இப்போ A+க்கு போயிட்டார் அந்த அளவுக்கு ஆண்டவர் அவரை மாத்திட்டார் என்ன ரகசியம் வார்த்தையை தியானிக்கிறது இன்னும் நான் ட்ரை பண்ணாராம் பார் எப்பெல்லாம் அவர் தியானிக்கிறது இல்லையோ அப்பெல்லாம் அவ்வளோ ஹை மார்க்ஸ் கிடைக்காதாம் எப்பெல்லாம் அவர் தியானிச்சாரோ தியானிக்கிறாரோ அப்பெல்லாம் அவருடைய கிரேட்ஸ் எப்பவுமே A-grade இருக்குமா பார் சில பேர் இருக்குவாங்க பாரு நான் E-grade தான் வாங்குறேன் ஆனால் நான் A-section அப்படின்னு வாங்க சரியா அவங்களுக்கு தான் அதிகமாக ஆண்டுடைய வார்த்தையும் தேவை அவங்கள பார்த்தா நான் பேசியிருக்கிறேன் கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்க தியானிக்க நல்ல சக்ஸஸும் கிடைக்கும் பெரிய விதமான செழிப்பும் கிடைக்கும் ஞானமும் கிடைக்கும் இப்போ பை தி வே நம்ம வந்து ஈசாக் பற்றி தான் நம்ம கற்றுக்கிட்டு வரோம் ஈசாக்குடைய வாழ்க்கையும் வேதத்தை தியானிக்கிறதுலையும் ஒரு சம்பந்தம் இருக்குது பாருங்க இப்போ இந்த அதிகாரத்தை நம்ம பார்த்தோம் பஞ்சகாலத்தில் ஈசாக்கு தேவன் எங்கே தங்க சொன்னாரு கெரார்ல கெரார்னா அசை போடுறது அசை போடுறதுனா கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கிறதுக்கு அடையாளம் சரியா ஸோ இப்போ முதலாவது பார்த்தோம் அப்போ கர்த்தருடைய வார்த்தை தியானம் பண்ணுறதும் ஈசாக்குடைய வாழ்க்கையில் ரொம்ப நெருக்கமானது ஈசாக்கு பிறந்ததே ஒரு வசனத்தை தியானம் பண்ண அந்த அற்புதத்தை நிமித்தம் தான் பாருங்க இப்போ ஈசாக்கு பிறக்கிறதுக்கு முன்னாடி அவங்க அப்பா அம்மா 25 வருஷம் அவனுக்காக நம்பினாங்க தேவனை கர்த்தருடைய வார்த்தை எடுத்து அதை தியானம் பண்ணி அதை பேசி அதனால ரெண்டு பேருக்கும் பேருங்களை வேற மாற்றி வச்சு வானத்தை பார்த்து நட்சத்திரம் மாதிரி வரும் பூமியை பார்த்து மணல் அளவுக்கு வருவாங்க அப்படின்னு சொல்லி வார்த்தையை தியானிச்சுட்டே இருந்து பிறந்தவன் தான் ஈசாக்கு இன்னொரு இன்ஸ்டன்ஸ் கூட பார்க்கலாம் ஈசாக்குடைய வாழ்க்கையில் தன்னுடைய அம்மா சாரால் இறந்துட்ட பிறகு மனசு உடஞ்சு போயிடுறாரு ஆனால் ரெபேக்காவை வந்து தன்னுடைய மனவாட்டியாக தன்னுடைய தகப்பன் எலியேசர் அனுப்பி ரெடி பண்ணி வராரு ஸோ என்ன ஆகுது இப்போ எலியேசர் வந்து ரெபேக்காவை கூட்டின்னு வராங்க கூட்டிகிட்டு வந்துட்டு இருக்கும்போது ஈசாக் எங்கே இருக்கிறாரு தெரியுமா இந்த இந்த பேசேஜ் நம்ம பச்சை படிக்கணும் ஜெனசிஸ் 24 அதுடைய வர்ஸ் 63 நான் படிக்கிறேன் பாருங்க ஜெனசிஸ் 24 அதுடைய வர்ஸ் நம்பர் 63 ஈசாக்கு சாயங்கால வேளையிலே தியானம் பண்ண வெளியிலே போயிருந்து வெளியிலேனா ஃபீல்டில் தோட்டத்தில் தியானம் பண்ண போனானா ஈசாக் பார் ஈசாக்குக்கும் தியானிக்கிறதுக்கும் ஒரு பெரிய சம்பந்தம் இருக்குது எங்கே ரெபேக்காவை பொண்ணு பார்த்து கூட்டு வந்துங்க இவர் தியானம் பண்ணுகிறார் தன் கண்களை ஏறெடுத்து பார்த்தபோது ஒட்டகங்கள் வர கண்டான் அப்போ பார் ரெபேக்காவை பார்க்கும்போது அடுத்த வருஷத்தை நீங்கள் பார்க்குறீங்க ரெபேக்காலும் தன் கண்களை ஏறெடுத்து ஈசாக்கை கண்டபோது ஊழியக்காரனை நோக்கி அங்கே வெளியே நமக்கு எதிராக நடந்து வருகிற அந்த மனிதன் யார் என்று கேட்டால்
அவர்தான் என் எஜமான் என்று ஊழியக்காரன் சொன்னான். அப்பொழுது அவள் ஒட்டகத்தை விட்டிறங்கி முக்காடிட்டு கொண்டாள். பாருங்க என்ன அருமையான ஒரு இது பாருங்க. ஈசாக் ரெபேக்காவை மீட் பண்ணும் போது வார்த்தையை தியானம் பண்றவனா இருந்தான். ரெபேக்கா ஈசாக்க கண்டுபிடிக்கும் போது ஈசாக்கு வார்த்தையை தியானிக்கிறவனா இருந்தார். எப்படி சொல்றேன் வார்த்தையை தியானிக்கிறார் என்று, ஏன்னா தோட்டம்ன்றது கர்த்தருடைய தோட்டம்ன்றது வார்த்தை கிடையாது. பாருங்க இந்த வார்த்தை கர்த்தருடைய தோட்டம் மாதிரி, இதுல அநேக தானியங்கள் இருக்குது, அருமையான விஷயங்கள் இருக்குது, பழங்க இருக்குது, இதுல உணவு இருக்குது, ஆகாரம் இருக்குது. இந்த தோட்டத்துல நீங்க தியானம் பண்றது ஆண்டவர் ரொம்ப ரொம்ப விருப்பப்படுறார். அப்போ ஈசாக்கும் தியானம் பண்றதும் ரொம்ப நெருக்கமானது. இதுல இருந்து சில விஷயத்த கூட கத்துக்கலாமா? பதர் எனக்கு எப்படி பதர் நல்ல பொண்ணு கிடைக்கும்? கர்த்தருடைய வார்த்தையை தியானம் பண்ணுங்க. ஈசாக்கு ரெபேக்கா கேட்டது மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஒரு கா கிடைக்கும். ரெபேக்கா, ரேகா, சுரேகா, ஏதாவது ஒரு கா கிடைக்கும். ஆனா கண்டிப்பா ஆண்டவர் உங்களுக்கு ஒரு பொண்ணை பார்த்து தருவார். அருமையா உங்களுக்கு கல்யாணம் ஆகலனா? ஓகே, சோ வார்த்தை மேல நோக்கமா இருக்கிறவனுக்கு ஆண்டவர் எந்த குறையும் வைக்க மாட்டார். பை த வே, சிங்கிள் லேடிஸ், ஒரு வாழ்க்கை துணையை தேடிட்டு இருக்கிற லேடிஸ் கிட்ட நான் பேச விரும்புறேன். எந்த மாதிரி பயணம் பதர் நான் கல்யாணம் பண்ணிக்கணும் பாரு, இதுல இருந்து கத்துங்க. முதலாவது நல்லா ஞாபகம் வச்சுங்க, வார்த்தை மேல நோக்கமா இருக்கிற ஒருத்தனை நீங்க திருமணம் பண்ணுன்னு விருப்பப்படுங்க. How do you find a good man? See, if a man is rooted in the word, he has a heart to listen to the word. கர்த்தருடைய வார்த்தை மேல நோக்கமாவும் ஏக்கமா இருக்கிற யாராவது ஒருத்தரை நீங்க பாத்தீங்கன்னா நீங்க பாக்கியவதி, உண்மையாவே. அப்ப கர்த்தருடைய வார்த்தையை நேசிக்கிற ஒருத்தர் உங்களுக்கு கிடைச்சா ரொம்ப நல்லா இருக்கும். அப்ப எந்த மாதிரி பையனை கல்யாணம் பண்ணிக்கிறதுன்னு எனக்கு தெரியல பதர் அப்படின்னு பேசினீங்கன்னா, இன்னைக்கு உங்களுக்கு தான் நான் சொல்லி குத்துன்னு, கர்த்தருடைய வார்த்தையை நேசிக்காத ஒருத்தனை நீங்க திருமணம் பண்ணிக்காதீங்க. கர்த்தருடைய வார்த்தையை நேசிக்கிறோம்னு சும்மா கண்டவனே போய் கட்டிக்க கூடாது. பார், யார் அழகாகிறா, யார் பர்சனாலிட்டி ஆகிறா, யார் இப்படி இப்படி, அது மாதிரிலாம் நீங்க அதெல்லாம் லாஸ்ட்ல வைங்க. ஆண்டவர் அதையும் தருவாரு, கவலைப்படாதீங்க. அழகானா அந்தஸ்தானவனா தருவார். ஆனா ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி அது இல்லை. உங்க செலெக்ஷன் லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் என்னவா இருக்கணும் தெரியுமா? அஜித் மாதிரி இருக்கணும், விஜய் மாதிரி இருக்கணும் அப்படின்லாம் கொஞ்சம் பேர் ஜெதோர் பொண்ணுதா சொல்லி இருந்துக்குது. பார், இல்ல நான் வந்து அஜித் மாதிரி விஜய் மாதிரி இருக்கிற பையன்ல தான் கல்யாணம் பண்ணிக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ யாரோ ஒருத்தர் சொல்லிக்கிறான் அந்த மாதிரி பையனுங்க உன்னையா கட்டிக்கிறாங்க அப்படின்னு கேட்டுக்கிறான். பார், இப்போ நம்ம அந்த மாதிரி போகக்கூடாது சரியா? வார்த்தையை நேசிக்கிற ஒருத்தனை தான் நீங்க திருமணம் பண்ணிக்கணும்னு சொல்லி நீங்க விருப்பப்படணும். பாரு, அப்படியே பீச்ல நடந்து போயிருந்தாங்களாம் பையனும் பொண்ணும், டக்குன்னு பையன் வந்து அந்த பொண்ணு மேல அப்படியே கை போட்டான். நம்பர் போட்டோன்னா அந்த பொண்ணு, சிச்சி கை எடுங்க, இதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் அப்படின்னு. அதுக்கு அவரு, எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சே அப்படிங்கிறாரு. அவரு, என்னங்க சொல்றீங்க? ஐயோ, என் ரெண்டு பிள்ளைங்க மேலே சத்தியமா சொல்றமா, எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்றாரு அவரு. அந்த மாதிரி போய் மாட்டிக்காதீங்க, வார்த்தையை நேசிக்கிறவங்க. இப்போ ரெண்டாவதா இன்னொரு விஷயத்த கூட சொல்றேன்னு, கிருபையானவங்களை கல்யாணம் பண்ணிக்கங்க. எப்போ பார்த்தாலும் குற்றம் கண்டுபிடிக்கிறவங்க, எப்போ பார்த்தாலும் தான் தான் யோகியம்னு பேசுறவங்க, எப்போ பார்த்தாலும் டிமாண்ட் பண்றவங்க, எப்போ பார்த்தாலும் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கிறவங்க, எப்போ பார்த்தாலும் இந்த கடினமான ஒரு மனசுலேயே இருக்கிறவங்களை கல்யாணம் பண்ணிக்க கூடாது. அந்த மாதிரி ஆண்கள் உங்களுக்கு ப்ரொபோசல் வந்தா கூட நீங்க ஒத்துக்கணுமான்றது என்னை பொறுத்த வரைக்கும் ஞானம் இல்லை. கிருபையானவங்களுக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க, பீப்புள் ஆஃப் கிரேஸ். கடினமானவங்களை அப்படியே நீங்க கல்யாணம் பண்ணீங்கன்னா எப்படி வாழ்க்கை நல்லா இருக்கும்னு சொல்லு. கல்யாணம் 5 வருஷம் ஆயிடுச்சு, பொண்டாட்டி ஒரு நாள் தேங்காய் ஒடிக்கணும், போய் அவங்க புருஷன் நெஞ்சிலே போட்டாச்சு வச்சுச்சான். ஐயோ, ஏமா அப்படி பண்றேன்னா அதுக்கு அவர் கல்லஞ்சக்காரங்க அப்படின்ற அந்த மாதிரியான ஒருத்தர் கல்யாணம் பண்றீங்க, நல்ல ஜோக் தான் அது. கிருபையானவங்களை திருமணம் பண்ணுங்க. யார் யாரை கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்னு சொல்றேன் பாரு. நான் இப்ப ஃபர்ஸ்ட் இயேசுவை சொந்த ரட்சகரா ஏத்துக்கிட்டு நல்ல சபைக்கு போகாத ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்காதீங்கம்மா. அவனை கட்டிங்க அப்படியே வாழ்க்கை நல்லா இருக்கும். இயேசுவை தெரியாதவன் அன்பு தெரியல அவனுக்கு. இயேசுவை தெரியாதவன் வாழ்க்கையில நோக்கத்தை கண்டுபிடிக்கலன்னு அர்த்தம். அப்போ நீங்க வந்து வேற நோக்கத்துல போறீங்க, தேவனுடைய நாமம், அவருடைய ராஜ்யம், அவருக்கு மகிமைப்படுத்தணும். ஆனா அவன் பார்த்தா என் சொந்த இஷ்டம், என் பிசினஸ், என் வாழ்க்கை, என் குடும்பம் அப்படின்னு சுயத்துல போயிட்டு இருப்பான். See, when you both going different directions, how can you lead a family together? Don't you date or don't you accept a proposal from a guy who does not know Jesus as his personal Lord and Savior? ரெண்டாவதா, ஒரு கோவக்காரனை கல்யாணம் பண்ணிக்காதீங்க. வாழ்க்கையே பயத்தில் இருக்கும், என்ன சொன்னாலும் கோவப்படி எரிஞ்சு உழுவுறனா இருப்பான், சும்மா என்னத்துக்கு அந்த பிரச்சனை. மூணாவது என்ன தெரியுமா, இந்த வேலை வெட்டிக்கு போகாம நான் வேலை வெட்டிக்கோ போத்துலன்னு உட்காந்துக்கிறேன் தெரியுமா, அந்த மாதிரி மனசனை கல்யாணம் பண்ணிக்காதீங்க. அப்படின்னா அவருக்கு வேலை இல்லை பதர், தற்காலிகமாக வேலை இல்லை, திரும்பி இன்னொரு வேலை தேடி கண்டுபிடிக்கிறாருன்னா அவங்கள பற்றி நான் பேசல, அவங்களுக்கு தேவன் வேலை ஏற்படுத்தி தருவார், தேவன் அவங்களை ஆசீர்வதிக்கட்டும். ஆனால் வேலை வெட்டிக்கோ போத்துல காலம் பூரா வீட்டில் இருக்குது, என்ன பண்ற நீ? நான் எங்கள் அப்பாக்கு ஹெல்ப் பண்ணுறேன். உங்கள் அப்பா என்ன பண்ணுறாரு? அவர் சும்மா தாக்குறாரு. பார், அந்த மாதிரி பையனில் நீங்கள் வானான்னு சொல்லிடணும். இஃப் இட் டஸ் நாட் ஒர்க், he should not get a wife. ஆதாமுக்கு ஆண்டவர் மனைவி கொடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு வேலையை கொடுத்தார் சரியா? அப்ப வேலை இல்லாதவன நீங்க டேட் பண்ணவும் கூடாது, நீங்க திருமணத்துக்கும் ஒத்துக்க கூடாது சரியா? அது என்னுடைய டீச்சிங். ஓகே, நாலாவதா இன்னொரு விஷயம் சொல்றேன் பாருங்க, யார் திரும்ப கல்யாணம் பண்ணிக்கூடாது, இந்த குடிகாரத்தனத்துலயும் இந்த ஏதோ ஒரு கெட்ட பழக்கத்துல போதை மருந்து ஏதோ அடிமையா இருப்பான். இல்ல புதர் நான் கட்டிக்கினா அவன் சரியாகும் போதர், இல்ல இல்ல இல்ல, உண்மையான மனுஷன் உள்ள ஒழிஞ்சுன்னுக்குறான். நீங்க கட்டிக்கினீங்கன்னு வச்சுக்கவன் அவன் வெளியே வருவான், வெளியே அந்த மிருகம் வந்து உங்க வாழ்க்கையவே நாசப்படுத்தும்.
இல்லை பதர் எப்படியாவது அவனை திருத்துறேன் பதர். நான் நீ தந்தினியா ஃபஸ்ட்டு ஆ உன்னாலேயே முள்ள தந்ததுக்கு கிருப தானே உன்னை மாத்தினுக்குது. நீ எப்படி இன்னொருத்தனை மாற்ற முடியும்? கவுனிங்க தங்கச்சி கவுனிங்க குடிகாரன கோவக்காரன அப்புறமா வேலை வெட்டிக்கு போக மனசு இல்லாதவனை ஏசு கிறிஸ்துவை தெரிஞ்சுக்காதவங்கள கல்யாணத்துக்கு ஒத்துக்க வேண்டாம். இதெல்லாம் எக்ஸ்ட்ரா பாயிண்ட் தான். ஆனால் ரெபேக்கா ஈசாக்கை பார்க்கும்போது ஈசாக்கு தோட்டத்தில் தியானம் பண்ணிகிட்டு இருந்தார். கர்த்தருடைய வேதோன்ற தோட்டத்தில் தியானம் பண்ணுற மனுஷன் பாக்யவான், அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவனாக இருப்பான். ஆமென். ஸோ இட் இஸ் ஸோ இம்பார்ட்டன்ட் டு ஸ்டே இன் கெரார். பஞ்சத்தின் மத்தியில் வண்டம்பர் திரும்பி பாயிண்ட்டுக்கு வந்துட்டோம். பஞ்சத்தின் மத்தியில் கெரார்ல தங்கிடுங்க. கெரார்னா என்ன பதர்? கெரார்னா அசை போடுவது அப்படின்னா கர்த்தருடைய வார்த்தையை தியானிச்சுட்டே இருங்க. பணம் இல்லாமல் போகலாம், வேலை இல்லாமல் போகலாம், கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. தியானிச்சுட்டே இருங்க, சொல்லிட்டே இருங்க, வாய் திறந்த வார்த்தைகளை பேசிட்டே இருங்க. ஹக்கா ஹக்கானா மனுவிட்டே இருங்க, வார்த்தையை பேசிட்டே இருங்க. சும்மா கண்ட கண்ட பிரச்சனையாக மனுவின்னு இருக்காது. ஏன் கட்டணும் அதையும் அப்படி ஆச்சோ, எங்கள் மாமன் எங்கள் நாத்தினாருன்னா அப்படி பண்ணுறாங்க, ஐயோ இப்படி பண்ணுறாங்க, சே என் வாழ்க்கைன்னா அப்படி மனுவின்னு இருக்காதிங்க. வாழ்க்கையை மாற்றுங்க, வார்த்தையை மாற்றுங்க, வாழ்க்கையை மாற்றுங்க. எப்படி? கர்த்தர் எனக்கு நல்லது செய்வார், அவர் எனக்கு வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி தருவார், அவர் எனக்கு ஆசீர்வாதங்களை செய்வார். Amen. So to meditate is to stay in Gerar. இன்னொரு விஷயத்தை நம்ம பார்க்கணும். எல்லாரும் சங்கீதம் முதல் அதிகாரத்துக்கு வரலாம். சாம் சாப்டர் 1 அதோடைய முதல் 3 வசனங்களை உங்களுக்காக நான் படிக்கிறேன். எல்லாரும் நல்லா கவனிங்க. சாம் 1 சங்கீதம் முதலாம் அதிகாரம் அதோடைய ஒரு சில வசனங்களை உங்களுக்காக நான் படிக்கிறேன் பாருங்க. துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்யவா. நான் சொன்னல பிரதர், நான் ஏதாவது ரொம்ப நல்ல ஒரு மனுஷனை கல்யாணம் பண்ணிக்கணும், கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கிற மனுஷன். 3வது பாருங்க. அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு ஸ்டாப் பண்ணலாமா அங்கவே? என்னன்னு அவன் எப்படி இருப்பான்? ஒரு மரத்தை போல நிறைய தண்ணீரின் ஸ்ட்ரீம்ஸ் ஆஃப் வாட்டர், அநேக தண்ணீர்கள் சப்ளை பண்ற ஒரு இடத்துல நாட்டப்பட்ட ஒரு மரத்தை போல இருப்பான். அப்படின்னா கர்த்தருடைய வார்த்தையில தங்கி இருக்கிறவனும் தியானிக்கிறவனுக்கு ஒரு சோர்ஸ் இல்ல, பல ரிவர்கள் ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. ஸ்ட்ரீம்ஸ் ரிவர்ஸ் ஆஃப் வாட்டர், பல சோர்சஸ் ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. கவனிங்க, யார் யார் கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்க நீங்க டிசைட் பண்றீங்களோ, இந்த பஞ்சகாலத்துல உங்களுக்கு ஒரு கதவத்தை சாத்துச்சுன்னா ஆண்டவர் பல கதவுகளை திறக்க ரெடியா இருக்கிறாரு. யூ ஆர் பிளான்டெட் இன் ஸ்ட்ரீம்ஸ் ஆஃப் வாட்டர், அநேக சோர்சஸ் ஆண்டவர் உங்களுக்காக வச்சிருக்கிறாரு. உங்க வேலை மட்டும்தான் உங்க சோர்ஸ் இல்ல, உங்களுடைய பிசினஸ் மட்டும்தான் உங்களுடைய சோர்ஸ் இல்ல, வானங்களே உங்களுக்காக தேவன் திறந்து வச்சிருக்கிறார். அது முதல் தியானிக்கிற மனுஷனுக்கு. 2வது பாருங்க, தன் காலத்தில் தன் கனியை தந்து. அப்ப நீங்க கனி கொடுக்கறவங்களா இருப்பீங்க. அப்படின்னா உங்க வாழ்க்கையில தேவன் அழைச்சதை நீங்க செய்யும் போது அது எஃபெக்டிவா இருக்கும், அது பலன் கொடுக்கும். 3வதா பாருங்க என்ன நடக்குதுன்ட்டு. இலை உதிராது இருக்கிற மரத்தை போல இருப்பான். ஒரு மரத்துடைய ஆரோக்கியத்தை அதோடைய இலையை பார்த்துட்டான்னு சொல்லுவாங்க. ரெவலேஷன் 22 கூட பாத்தீங்கன்னா ஜீவ விருட்சத்துடைய இலைகள் மருந்துக்காக யூஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. இப்போ இலைகள் மருந்து கிடையாலும் ஆரோக்கியத்து கிடையாலும், அப்ப 3வது என்ன ஆசீர்வாதம் வருது? கர்த்தருடைய வார்த்தையில தியானிச்சுட்டு இருக்கிறவனு ஆரோக்கியத்துல எந்த குறைவுள்ளவனா இருக்க மாட்டான், ஆரோக்கியம் நிறைஞ்சவனா இருக்குவான். 4வதா பாருங்க, இதுதான் நான் இன்னைக்கு விருப்பப்பட்ட. 4வதா பாருங்க, அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஓகே, கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கிற மனுஷன் செய்வதெல்லாம் வாய்க்கும். சொல்லுங்க பாக்கலாம், கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கிற மனுஷன் செய்வதெல்லாம் வாய்க்கும். என்ன அருமையா இருக்கும். உங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்லி கொடுக்குறேன், அந்த ஒரு விஷயத்த செஞ்சீங்கன்னா எல்லாமே ஒர்க் அவுட் ஆகும். எப்படி இருக்கும்? எவ்வளவு அருமையா இருக்குது அது கேட்கறதுக்கே. அதுதானே இது ரகசியம். என்னது? கர்த்தருடைய வார்த்தைய தியானிக்கிறது. When you meditate in the word, whatever you do shall prosper. பதர், இந்த பஞ்சகாலத்தில் நான் என்ன பதர் பண்ணுறது, எந்த பிஸ்னஸ் பதர் பண்ணுறது, உங்களுக்கு ஆண்டு ஒரு ஐடியா கொடுத்தாருன்னா இறங்கி செய்யுங்க. ஏன்னா கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுத்துருக்கிறார், நீ என்ன செஞ்சாலும் அதை நான் வாய்க்க செய்கிறேன்ப்பா. ஏன்னா நீ என் வார்த்தை மேலே பிரியமுள்ளவனாக இருக்கிற. I will prosper everything that you do. நீங்க மிஸ்டேக் பண்ணா உங்க மிஸ்டேக்க கூட அவர் ப்ராஸ்பர் பண்ண வல்லவரா இருக்கிறார். அதுதான் தேவனுடைய கிருபை. அதுக்குன்னு சரி பதர், நான் போயிட்டு மிஸ்டேக்கா பண்றேன் பதர்னா நீங்க இன்னும் ரச்சிக்கப்படவே இல்லைன்னு அர்த்தம். சரியா? இன்னும் நீங்க ஆளுடைய சத்தியத்தை புரிஞ்சுக்கலன்னு அர்த்தம். நீங்க சரியான வழியில போகும்போது நீங்க தவறிட்டீங்கன்னா உங்க தவறுதல கூட நன்மைக்காக மாத்துறவர் தான் நம்மளுடைய தேவன். அதுதான் கிருபை. ஹல்லேலூயா. Whatever you do shall prosper. என்ன அருமையான விஷயம் இல்ல? ஈசாக்கு கெரார்ல தங்கியிருந்தான். இப்போ இந்த இப்போ சொன்னது நிறைவேறச்சா பதர்ன்னு கேட்டிங்கன்னா நிறைவேறுச்சு. எப்படி நிறைவேறுச்சு பாருங்க. ஈசாக்கு கெரார்ல தங்கியிருந்தாலே வரப்போகிற நாட்கள் இதை பற்றி பார்க்க போகிறோம். அவன் ஒரு ஆடுகளை பார்த்து ஆடுகளை மேய்ச்சி அதில் தான் மேய்ச்சி அதில் தான் லாபத்தை சம்பாதிக்கிறவன் தான் ஈசாக். இந்த ஈசாக்கு பஞ்சகாலத்தில் விதை விதைத்தான். ஓஹோ, இவன் ஒரு ஷெப்பர்ட்,
ஆனா ஒரு மேய்ப்பன் விதைக்கிறான், எப்படி செழிக்கும் பிரதர்? ஃபார்மரா இருக்கிற சப் அவனுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல பிரதர், எந்த விதையை விதைக்கிறது எப்ப தண்ணி ஊத்துறது அதெல்லாம் ஒண்ணு அவனுக்கு தெரியாது பிரதர். எப்படி பிரதர் அவன் செழிக்குவான்? இதுதான் ரகசியம். கெரார்ல தங்கி இருந்தா, வசனத்தை தியானிச்சா செய்வதெல்லாம் வாய்க்கும். ஈசாக்கு பஞ்சகாலத்துல மழை வராத காலத்துல எல்லாரும் அவங்க நிலங்களை விட்டு போயிட்டாங்க. ஆனா ஈசாக்கு சொல்றான், நீங்க விட்டு போங்க, உங்க நிலத்துல என்னால பணக்காரனா முடியும்னு சொல்லி அந்த நிலத்துல அவன் விதைக்கிறான். எந்த விவசாயியும் முட்டாளன்னு சொல்ற விஷயத்த அவன் செஞ்சான். ஆனா அவனுக்கு அது வாய்க்கு, அது அவனுக்கு எப்படி சொல்றது தமிழ்ல, அது அவனுக்கு சக்சஸ்ஃபுல்லா இருந்துச்சு. ஏன்னா கெரார்ல தங்கி இருக்கிறவன் வனாந்திரத்துல விதைச்சாலும் அறுவடை கிடைக்கும். கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கிறவன் வனாந்திரத்திலே விதைச்சாலும் 100 மடங்கு கர்த்தர் பலன் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். ஏன்னா நீங்க வேலை செய்யறது வேற, உங்களுக்குள்ள வார்த்தை வேலை செய்யறதே வேற. ஆமென். ஈசாக்கு என்ன செஞ்சாலும் அது செழிப்பா இருக்கும் பாரு. இப்ப பஞ்சோன் தான், தண்ணி இல்லைன்னு தானே எல்லாரும் எகிப்துக்கு போனாங்க. இப்ப ஈசாக்கு கிணறு தோன்றாரு. ஏன்னா அந்த தோட்டத்துக்கு தண்ணி ஊத்தணும். ரெண்டாவது என்னது, அவன் ஆடு மாடுங்களுக்கெல்லாம் தண்ணி வேணும், ஜனங்களுக்கு தண்ணி வேணும். ஸோ சில கிணறுகள்லாம் தோண்டி எடுக்கிறான் பாருங்க. ஆபிரகாம் காலத்தில் தோண்டினது எல்லாத்தையும் மூடி வச்சுட்டு இருந்தாங்க அந்த பிலிஸ்தியர்கள். அப்போ அவன் திரும்பியும் தோன்றான், தண்ணி வருது. ஓ, எப்படி அது? பஞ்சத்தில் தண்ணி வர சான்ஸ் இல்லையே, வந்துருதா இருந்தால் அவங்க ஏன் எகிப்துக்கு போகிறாங்க? அவங்க தோண்டினா தண்ணி வரல, ஈசாக்கு தோண்டினா தண்ணி வந்துச்சு. ஏன்? அவன் செய்வதெல்லாம் சொல்லுங்க வாய்க்கும். ஏன்? கர்த்தருடைய வார்த்தையில் தியானிக்கிறவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஒரு இடம் ரெண்டு இடம் இல்லை, 3 இடத்துல தோன்றான். 3 இடத்துலையும் ஆண்டவர் தண்ணியை கொடுக்குறாரு. பார், ஒரு இடத்துல போய் தோன்றான், ஜனங்க சண்டை போகிறான், சரி விட்டுறான்னு போகிறான் ஈசாக்கு. ஏன்? டே, நீங்கள் தந்தா இந்த கிணறு நம்பி வாழ்றீங்க, எனக்கு கர்த்தருடைய வார்த்தைக்குதுரா, நான் எங்கே போய் தோன்றாலும் எனக்கு தண்ணி வரான், விட்றா விட்றா விட்றா, எத்துங்க எத்துங்க, நான் விட்டு போயிட்டான். நெக்ஸ்ட் இடத்துக்கு போகிறான், அங்கே ஒரு பிரச்சனை. அங்கேயும் ஈசாக்கு வர, விட்டுறா பரவாயில்ல விட்றா, இங்கே இல்லைனா நடா, நம்ம எங்கே தோன்றாலும் தண்ணி வரோம்ப்பா, ஏன்னா ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நம்ம மேலே இருக்குதுன்ட்டு அந்த கிணறையும் விட்டு கொடுத்துறான். மூணாவதாக போயிட்டு இடமே இல்லாமல் பள்ளத்தாக்கில் போய் தோன்றான் பாருங்க. அங்கே தண்ணி கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம், ஆனால் பள்ளத்தாக்கில் தோன்றான், அங்கேயும் தேவன் தண்ணீரை தராரு. அவன் கை வைக்கிறதெல்லாம் செழிக்குது, அவன் விதைச்சா நல்லா இருக்குது, அவன் தோன்னா தண்ணி வருது. என்ன பதர் கதை வந்து, அதுவும் இது அத்தனையும் பஞ்சத்தில் நடக்குது. என்ன கதை? கெரார்ல தங்கியிருந்தான். கெரார்னா அசை போடுவது, அசை போடுவதுனா கர்த்தருடைய வார்த்தைய தியானிக்கிறது. நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன் ஃப்ரெண்ட், கர்த்தர் உங்க வாழ்க்கையில ஒரு நோக்கத்தை ஒரு சித்தத்தை வச்சிருக்கிறார். நீங்க என்ன செஞ்சாலும் அந்த வாய்க்க செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். ஆனா நீங்க கர்த்தருடைய வார்த்தையில தியானிக்க கெரார்ல தங்கி இருக்கிற முடிவு எடுத்துட்டீங்கன்னா அது நிச்சயமா நடக்கும் உங்க வாழ்க்கையில. ஆண்டவர் எங்களை வழி நடத்துவார். ஒரு ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி ஒலிவியா லம் பத்தி ஒரு ஸ்டோரி நான் ஷேர் பண்ண, ஹைஃப்ளெக்ஸ் டெக்னாலஜிஸ் இந்த சிங்கப்பூர்ல இருக்கிற வாட்டர் டீசாலினேஷன் ப்ராஜெக்ட் பற்றி நான் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். அவர் அவங்களுடைய கதையை பற்றி சொன்னேன். ஒரு அனாதை பெண், ஒரு பாட்டி எடுத்து வளர்த்தாங்க, அதுக்கப்புறம் ரொம்ப தரித்திர நிலைமைக்கு போய் சிங்கப்பூருக்கு வந்து தன்னுடைய ஸ்கூல் ஃபீஸை தானே வியாபாரம் பண்ணி இந்த ஸ்நாக்ஸும் மாம்பழங்களும் ஜீன்ஸ் பேண்ட்டுங்களை விற்றே காலேஜ் ஃபீஸெல்லாம் கட்டினாங்களா அவங்களே. அவங்களுக்கு ஒலிவியா லம்புன்ற அந்த சகோதரி ஏசு கிறிஸ்து சொந்தராச்சரை ஏற்றுக்கிட்டு யோவான் 10:10 வந்து தன்னுடைய வாழ்க்கையின் வசனமாகவே மாற்றிக்கிட்டாங்களாம். திருடனோ திருடவும் கொள்ளவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான், நானோ அவைகளுக்கு என்னுடைய ஆடுகளுக்கு ஜீவனை கொடுக்கும்படி அது பரிபூர்ணப்படவும் வந்தேன். பரிபூர்ண ஜீவன் அதை தியானிச்சுட்டே இருப்பாங்களாம் பார். அப்போ ஒரு நாள் அவங்க அவங்களுடைய அவங்களுடைய வீடை அவங்களுடைய காரெல்லாம் விற்றுட்டு தெரு தெருவா பிஸ்னஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. அவங்களுடைய வாட்டர் பியூரிஃபிகேஷன் சிஸ்டம் வீடு வீடாக விற்றுறாங்களாம் பார், கவுனிங்க. ஆனால் ஒரு நாள் ஆண்டவர் அவங்களுக்கு ஏவினாரா, உன் கம்பெனியை பப்ளிக் பண்ணு, ஷேர்ஸ் நீ விற்க ஸ்டார்ட் பண்ணு, உங்கள் கம்பெனியுடைய இன்வெஸ்டர்ஸை நீ பாரோ பண்ணிக்கோ அப்படின்ன மாதிரி. இவங்க கம்பெனியை பப்ளிக் பண்ண டைம்ல உடனே இம்மீடியட்டாக அரௌண்ட் 67% அவங்களுக்கு சேல்ஸ் அப்படியே ஜம்ப் ஆயிடுச்சா பாருங்க. பெரிய அளவில் ஓவர் சப்ஸ்கிரைப் ஆகிட்டாங்களாம். இன்னொன்று, எனக்கு வேணும் ஷேர்ஸ்னு, ஆனால் இல்லை அந்த அளவுக்கு ஓவர் சப்ஸ்கிரைப் ஆகிட்டாங்களா இவங்க. பாரு, ஆண்டவரே வழி நடத்தினார், அது பெரிய அளவில் போச்சு. இன்னொரு விஷயம் தெரியுமா, சார்ஸ் வியாதி வந்துச்சு. இப்போ கூட நம்ம இருக்கிற இந்த கொரோனா சுச்சுவேஷன் வந்து ஒரு வகையான சார்ஸ் கிருமி தானே, இது கூட ஒரு வகையான சார்ஸ் வியாதி தான். இதே கொரோனா வைரஸ் தான் அந்த சார்ஸ் வியாதியை கொண்டு வந்துச்சு. இந்த சார்ஸ் பிரச்சனை வரும்போது இவங்களுடைய பிஸ்னஸை வேற லெவல் ஆண்டர் கொண்டு போயிட்டார், உயர்ந்த லெவல் கொண்டு போயிட்டார். பஞ்சத்திலையும் ஆண்டர் அவங்கள உயர்த்தினார். எப்படி? வார்த்தையை தியானிக்கிறவங்க அவங்க. இன்னொரு என்னன்னா, ஒரு தடவை இந்த துபாய் மார்க்கெட்ல இருந்து வெளியே வந்துடலாம், அந்த பங்கு சந்தையில் நம்ம இருக்கிறது வேண்டாம் அப்படின்னு சொல்லி இவங்க வெளியே வந்துட்டாங்களாம் பார். ஒரு நியூஸ் ரிப்போர்ட் வந்து அவங்கள பத்தி ரொம்ப முட்டாளா இருந்துட்டாங்க இந்த லேடி அப்படின்லாம் எழுதிட்டாங்களா அவங்கள பத்தி. ஆனால் அது வெளியே வந்து சில மாதங்களுக்கு அப்புறம் தான் அந்த நியூஸ் லெட்டரே அவங்களை புகழ்ந்து போச்சான். அந்தம்மா ஞானிமா அது, அந்தம்மா வேற ஒரு ஞானி அது, என்ன இது கிறிஸ்டல் பால் என்ன வச்சுதான் பார்க்குறாங்களா என்ன ஃபியூச்சர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் புகழ்ந்தாங்களாம். பார்த்தா அவங்க வந்த டிசிஷன் அவ்வளோ கரெக்டாக. பட் அவங்க தான் ஏஷியாலே நம்பர் 1, ஏஷியாலே 1st பில்லியனர் அமாங் விமென்.
ஏன்னா அருமையான விஷயம் பாருங்க, அவங்க கம்பெனி வந்து பல கோடிகள் வேல்யூ நிறைஞ்சது. அது எப்படி நடந்துச்சுன்றீங்க? இதெல்லாமே இந்த ஞானமும் இந்த ஆண்டவருடைய தூண்டுதலும் எப்படி இந்த அருமையான வழி நடத்துதல் எல்லாமே கர்த்தருடைய வார்த்தையை தியானிச்சுட்டு இருக்கிறது. இன்னைக்கு ஒருவேளை பஞ்சத்தின் மத்தியில் நீங்கள் இருக்கிறீங்களா? வேலை இல்லாத திண்டாட்டத்தின் மத்தியில், பிஸ்னஸ் ஓடல, இல்லைன்னா நீ ஸ்கூலில் உங்களுடைய வேலை நீக்கப்பட்டாச்சு, இல்லை என்ன இண்டஸ்ட்ரியோ அது பாதிக்கப்பட்டிருக்குதா? இந்த பஞ்சத்தில் நீங்கள் செழிக்கணும்னு விருப்பப்படுறீங்களா? ஏன் உங்களுடைய கிரியைகளை விதைக்கிறதுக்கு முன்னாடி, உங்களுடைய ஞானத்தை விதைக்கிறதுக்கு முன்னாடி, உங்கள் பிரயாசங்களை விதைக்கிறதுக்கு முன்னாடி கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்குள்ளே விதைச்சு அதை பாதுகாத்துங்க, அதை யோசிங்க, அது மேலே தங்கி இருங்க, அதை வாய் திறந்து பேசுங்க. சி, கீப் ஆன் ரீடிங் த வேர்ட், கீப் ஆன் லிஸ்னிங் டு த வேர்ட், கீப் ஆன் ஸ்பீக்கிங் த வேர்ட், கீப் ஆன் திங்கிங் அபவுட் த வேர்ட். தட் இஸ் கால் மெடிடேஷன். ஆண்டுடைய வார்த்தையை தியானிக்க தியானிக்க என்ன நடக்கும்? செய்வதெல்லாம் வாய்க்கும். ஆமென். செய்வதெல்லாம் வாய்க்கும். இன்றைக்கு ஆண்டு உங்களோட பேசிட்டு இருக்கிறான்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். ரொம்ப நாளுக்கு முன்னாடி இந்த ஸ்டோரியை நான் கேட்டேன் பாருங்க. இந்த பாஸ்டருடைய டீச்சிங் வந்து ரொம்ப அதிகமாக கேட்கும். அவருடைய டீச்சிங்ஸ் எல்லாம் கேட்டு தான் நான் வளர்ந்தேன். ஆனால் கர்த்தர் அவருடைய ஊழியத்துக்கு அழைச்ச போது ஒரு சின்ன கிராமத்தில் அவர் போய் ஊழியம் செய்யணுமா இருந்துச்சான். அந்த கிராமத்தில் ரொம்ப சில ஜனங்க தான் இருந்தது. அவங்க காணிக்கைகள் கூட ரொம்ப அதிகமாகலாம் வராதான். அதுவும் பொருட்களாகவே எடுத்துகிட்டு வந்தாலாம் கொடுத்துருவாங்களாம் பார். ஒரு தடவை அவங்க அதுவும் பார் அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கிறாருன்னா, பணம் இல்லாமல் ஒரு டீச்சிங் சிடி வாங்குறது கூட பணம் இல்லாமலாம் இருந்திருக்கிறார். அவர் ரொம்ப தரித்திரமான ஒரு நிலையில குறைவுகளில் இருந்திருக்கு. அந்த குறைவுலேயும் அவர் ஊழியம் செஞ்சுருக்கிறார். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அவருக்கு சொந்தமாக ஒரு மலையே இருக்குது. அவர் உலக அளவில் பெரிய ஊழியக்காரர் அவர், சரியா? ஆனால் அந்த டைமில் வந்து அவருடைய ஒய்ஃப் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது பாப்கார்னும் கோக் வச்சு எவ்வளோ தடவை அவங்க வயிற்று அவங்க நிரப்பிக்கிட்டாங்களாம் தெரியுமா? அவங்க ஒய்ஃப் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது ரொம்ப அதிகமான ஒரு கஷ்டமாம்பர். ஒரு நாள் தன்னுடைய ஒய்ஃப் வந்து இருக்கிற சில்லற காசுங்களெல்லாம் வாரி எண்ணிகிட்டு இருந்தாங்களாம். ஏன்னா துணி துவைக்கணும், துணி துவைக்கிறதுக்காக லாண்ட்ரிக்கு போவாங்க. அந்த லாண்ட்ரிக்கு போகிறதுக்கு அந்த காசெல்லாம் ஒன்றுனா எண்ணிட்டு இருக்கும்போது இவருக்கு ரொம்ப பேஜாராய்ச்சான். இவருக்கு சரி என்னடா என் ஒய்ஃப் சில்லற காசை என்ற அளவுக்கு நான் பார்த்துக்கிட்டேனே அப்படின்னு சொல்லி ஒய்ஃப் வந்து அவங்க அவருடைய கார் எடுத்துகிட்டு போயிட்டேன். இப்போ கார் இருக்கிறதுனால பணக்காரங்க அர்த்தம் இல்லை. ஏன்னா அவங்களுடைய தேசத்தில் வந்து கார் வந்து ஒரு யூட்டிலிட்டி, அது ரொம்ப முக்கியமாக தேவை அப்படின்னு சொல்லி. ஸோ கார் எடுத்துகிட்டு அவங்க துணி வாஷ் பண்ணுறதுக்கு போயிட்டாங்க. போன உடனே ஒரு கதவை சாத்திட்டு இவர் உட்காந்து அழுதாராம் பாருங்க. ஆண்டவர்கிட்ட, அப்பா என் ஒரு கையை வெட்டியாவது என் பொண்டாட்டிக்கு நான் சாப்பாடு போட மாட்டேனா? ஏன் என்னை ஏன் நீங்கள் நேசிக்கலைன்ற மாதிரியெல்லாம் ஒரு கேள்வி வந்துருச்சாம் பார். ஏன் ஆண்டவரே இந்த நிலைமை, உங்களுக்கு தான் நான் ஊழியம் செய்ய வந்தேன், உங்களுக்கு உண்மையாக தானே நான் ஊழியம் செஞ்சுட்டு இருக்கிறேன், அப்பா நீங்கள் ஏன் செய்ய மாட்டேங்கிறீங்கன்னு ரொம்ப மனசஞ்சலத்தோட ப்ரேயர் பண்ணிகிட்டே இருந்தாராம் பார். அவர் ஜபம் பண்ண ஆண்டவரும் அவரை மாற்றிட்டே இருந்தாராம். அப்படியே தன்னுடைய அன்பை பற்றி ரிமைண்ட் பண்ணிட்டு ஒரு வார்த்தையை கேட்டாராம் பாருங்களேன். லூக் சாப்டர் 12:28 இருக்கிற அந்த வார்த்தை, அதில் அந்த வேத போதகரை பார்த்து தேவன் கேட்டார் பார். அந்த வசனத்தை நான் உங்களுக்கு படிச்சிடுறேன். ஒரு அருமையான வசனம் அது. லூக் சாப்டர் 12:28 அவர் சொல்றாரு, அற்ப விசுவாசிகளே, இன்றைக்கு காட்டிலிருந்து நாளைக்கு அடுப்பில் போடப்போகிற புல்லுக்கு தேவன் இவ்விதமாய் உடுத்துவித்தால் உங்களுக்கு உடுத்துவிப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ஆகையால் என்னத்தை உண்போம், என்னத்தை குடிப்போம் என்று நீங்கள் சந்தேகப்படாம இருங்க. இவைகளெல்லாம் உலகத்தார் ஜனங்க தான் தேடுறாங்க. இப்போ பாருங்க இந்த 32 பாருங்களேன். 32 தான் தேவன் பேசினார். பயப்படாதே சிறுமந்தையே, உங்களுக்கு ராஜ்யத்தையே கொடுக்க உங்கள் பிதா பிரியமா இருக்கிறார். அப்போ அந்த பாஸ்டர் அழுது ஜெபம் பண்ணிட்டு இருந்தாராம் பார். என் ஒய்ஃபை சரியா நான் கவனிச்சுக்க முடியல, சாப்பாடு கூட வீட்டில் இல்லை. அப்போ ஆண்டர் அந்த உள்ளத்தில் சொன்னாராம், பயப்படாதே சிறுமந்தையே, ராஜ்யத்தையே உனக்கு நான் கொடுக்குறேன். ஏன் உனக்கு சாப்பாடு கொடுத்து நான் கவனிக்க முடியாதா? என் அன்பு மேலே ஃபோக்கஸ் பண்ணு, நான் உன ரொம்ப நேசிக்கிறேன். உடனே இவர் மனசு உடஞ்சிருச்சான் பாருங்க. ஆண்டவருக்கு நன்றி செலுத்தினாரா? நன்றி ஆண்டவரே, உங்கள் அன்புக்காக நன்றி. நீங்கள் என்னை கைவிட மாட்டீங்க, ராஜ்யத்தே கொடுக்குற நல்ல தகப்பன் நீங்க, நான் ஏன் கவலைப்படணும்னு சொல்லி மனசு விட்டு அழுது அப்படியே ஜெபம் பண்ணாராம் பாருங்க. விசுவாசத்தை பெற்றுக்கொண்டாராம். ஒய்ஃபு துணி துவைச்சிட்டு ரிட்டர்ன் வராங்க. வந்துட்டு வரு பார்த்தா அவங்களுக்கு ஒரு இன்விடேஷன், ஒரு பிரதர் அவங்கள வந்து டின்னருக்கு கூப்பிட்டாராம். அவங்களுக்கு ஒரே சந்தோஷமா டின்னருக்கு கூப்பிட்டுருக்காங்க. ஏன்னா பல நாள் நல்லா சாப்பிடல, டின்னருக்கு கூப்பிட்டாங்களாம். அந்த குடும்பத்தோடு உட்காந்து நல்ல தாராளமான சாப்பாடாக பாருங்க. வயிறு நிறையா சாப்பிட்ட பிறகு பாருங்க, நல்லா கவனிங்க, வயிறு நிறையா சாப்பிட்ட பிறகு அவரை டின்னருக்கு கூப்பிட்டாங்க தெரியுமா? அவர் பெரிய பெரிய மீன் 4 எடுத்துகிட்டு கொடுத்தாராம். நான் மீன் பிடிச்சேன், உங்களுக்கு கொடுக்கணும்னு நினச்சேன் நான். ஆக்சுவலாக இது மட்டும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த 4 மீனை கொடுத்துட்டு உள்ளே நான் கொஞ்சம் பாக்ஸுங்க வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு அவருடைய ரூம்குள்ளே போனாராம் பாரு. போயிட்டு பாக்ஸ் பாக்ஸாக எடுத்துகிட்டு வந்து இந்த பாஸ்டருடைய காரில் நிரப்பிட்டு இருக்கிறான். ஒரு ஒரு பாக்ஸ்லையும் க்ரோசரிஸ், அரிசி, பருப்பு, எண்ணெயும், அந்த அவங்களுக்கு தேவையான பிரெட்டு, பட்டர், அவங்களுக்கு தேவையான எல்லா பொருட்களும் லோட் லோடாக பார்.
பாக்ஸ் பாக்ஸாக எடுத்துகிட்டு வந்து காரில் வச்சுட்டு அவர் சொன்னாரான், இன்னைக்கு மத்தியானம் நான் உங்கள் வீட்டுக்கு வந்தேன் இதெல்லாம் கொடுத்துட்டு போகலான்ட்டு, ஆனால் உங்கள் கார் இல்லை வெளியோ, அதனால நீங்கள் இல்லைன்னு நினச்சிட்டேன், ஏன்னா காரை வந்து வைஃப் எடுத்துன்னு போயிட்டாங்க, அதனால தான் நான் என்ன பண்ணிட்டேன் அப்புறமா கொடுத்துடலான்னு சொல்லிட்டு நான் போயிட்டேன், அதான் உங்களுக்கு இப்போ கொடுத்துன்னு எடுத்துன்னு போங்க வீட்டுக்கு, வீட்டில் ஓப்பன் பண்ணி வீட்டுக்கு போகிறாங்க பாருங்கள், வயிறு நிறையா சாப்பாடு மட்டும் இல்லை, வீட்டுக்கு எடுத்துன்னு போனால் பல நாட்கள் வயிறு நிறையா சாப்பிட்றதுக்கு எல்லா விதமான பல சரக்கு பொருட்களும் தேவன் அவங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்தார். அப்போ ஞாபகப்படுத்திக்கிட்டாராம், பயப்படாதே சிறுமந்தையே, ராஜ்யத்தையே கொடுக்க தகப்பன் சித்தமுள்ளவராக இருக்கிறாருன்றதை நான் நம்பினேன், கர்த்தர் என்னை நேசிக்கிறாருன்றதை நான் நம்பினேன். அந்த வார்த்தையை அவர் தியானிச்சார். See, meditating on the word. He received a word. He meditated on the word. He thanked God for the word. அந்த வார்த்தை நிமித்தம் அவனுக்கு செழிப்பு கிடைச்சிருச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் எப்போ தரமா தேடி வந்தார், எப்போ இவருக்கு இந்த வெளிப்பாடு கிடைச்சிச்சோ, எப்போ அந்த வார்த்தை Luke 12:32 அவர் கிடைச்சிச்சோ, அப்போ செழிப்பு ஆரம்பிச்சிருச்சு. பஞ்சத்தின் மத்தியில் உங்களுக்கு ஒரு கதவு தட்ட போச்சு, கவலைப்படாதீங்க, யாரோ ஒருத்தருங்க கதவு தட்ட போகிறாங்க, யாரோ ஒருத்தருங்களுக்கு கால் பண்ண போகிறாங்க, யாரோ ஒருத்தருங்க மீட் பண்ண போகிறாங்க, உங்கள் தேவைகளெல்லாம் சந்திக்கிறதுக்கு ஆண்டர் தேவ தூதர்களை ரெடி பண்ணியிருக்கிறார், ஆண்டர் பல ஜனங்களை பல ஐஸ்வர்யவான்களை ரெடி பண்ணியிருக்கிறார், பல நல்ல ஜனங்களை ரெடி பண்ணியிருக்கிறார். தேவன் உங்களை பட்னியாக போக விடமாட்டார். சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக கிடந்தாலும் ஆனால் கர்த்தரை தேடுற ஜனங்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. சிங்கக்குட்டியவே ஒரு சிங்கம் பட்னியாக இருக்க விடாதுன்னா அந்த ராஜாவுடைய பிள்ளைகள் எப்படி பட்னியாக இருக்க முடியும்? இன்னைக்கு இந்த விஷயத்தை, இந்த வசனத்தை உள்ளத்தில் பதிய வச்சுக்கோங்க. பஞ்சத்தின் மத்தியில் நீங்கள் நல்லா இருக்க முடியும், வயிறு நிறையா சாப்பிட்டு லோட் லோடாக நீங்கள் லோட் பண்ணிக்க முடியும். உங்கள் வீட்டில் அநேகருக்கு நீங்கள் ஒரு ஆசீர்வாதம் உள்ளவர்களாக நீங்கள் இருக்க முடியும். அதுக்கு எல்லா ரகசியம் இது தான், ஸ்டே இன் கெரார். கெரார்னா அசை போடுவது. அசை போடுவதுனா கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கிற ஒரு வாழ்க்கை முறை. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. ஹல்லேலூயா. அவருடைய வார்த்தையில தியானிக்கிறவனுக்கு ஆண்டவர் பஞ்சகாலத்திலையும் செழிப்பை வச்சிருக்கிறார். ஆமென். கண்களை மூடி கரங்களை உயர்த்தி ஒரு சில வினாடிகள் தேவனுக்கு நன்றி செலுத்துங்க. பஞ்சத்தில் நீங்க வந்திருக்கலாம், பஞ்ச வாழ்க்கையை நினைச்சு நீங்க கவலைப்பட்டு வந்திருக்கலாம், எனக்கு வேலை இல்லையே, சம்பளம் குறைவாயிருச்சே, என் கம்பெனி ஷட் டவுன் ஆயிருச்சே, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி கவலையோட வந்திருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவர் உங்கள்கிட்ட பேசுறார், பயப்படாதே சிறுமந்தையே, ராஜ்யத்தையே கொடுக்கறதுக்கு தேவன் சித்தமுள்ளவராக இருக்கிறார், ரிலாக்ஸ் ஆகுங்கன்றார் ஆண்டவர். டோன்ட் கோ டவுன் டு ஈஜிப்ட், மன அழுத்தத்துக்கு இடம் கொடுத்துறாத. ஆண்டவர் சொல்றாரு, என் வார்த்தையை தியானிக்கிறதுல நோக்கமாயிரு. ஆண்டவருடைய வார்த்தையை படிச்சு எவ்வளோ நாள் ஆச்சு, படிங்க, தினமும் படிங்க, நல்ல நல்ல பிரசங்கங்களை கேளுங்க, வார்த்தையிலேயே உங்கள் கண்களை வைங்க. நீங்கள் தியானிக்க 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 கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். கரங்களை ஒருத்தி நன்றி செலுத்தலாமா? ஓ ராபாஷா மாந்தேரே போக்கா ராபாரா ராபாலான் தூணா. நன்றி ஆவியானூரே. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். அப்பா நீங்கள் நல்லவர் ஆண்டவரே, நீங்கள் பெரியவர் ஆண்டவரே. நன்றி ஆண்டவர். கம்யூனியன் எலிமெண்ட்ஸ் உங்கள் கையில் எடுத்துங்க, ஒரு 20 செகண்ட் நன்றி செலுத்துங்க பார்க்கலாம். நான் செழிக்க போகிறேன், பஞ்சத்தில் நான் நல்லா இருக்க முடியும், வார்த்தையை மூலமாக நான் நல்லா இருக்க முடியும். இயேசுவின் நாமத்தில் நான் நீர்க்கால்கள் ஓரமாய் நடப்பட்ட மரத்தை போல இருப்பேன், நான் செய்வதெல்லாம் வாய்க்கும் இயேசுவின் நாமத்தில். ஓ ராபாலா மாந்தேரே போ ஷிக்ரா பாலா ரபாலான் தூனா. நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ஆவியானோரே. ஓ ஜீசஸ், ஹாலலூயா, தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். அவருடைய சரீரத்தை கையில் எடுத்துங்க, எடுத்துட்டு சத்தமாக சொல்லுங்க, இயேசுவின் தழும்புகள் நிமித்தம் நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன், இயேசுவின் தழும்புகள் நிமித்தம் நான் சுகமாக இருக்கிறேன், இயேசுவின் தழும்புகள் நிமித்தம் தரித்திரத்தை ஜெயிச்சிட்டேன், இந்த பஞ்சகாலத்தில் என்னால் செழிக்க முடியும், நான் ஐஸ்வர்யவான் ஆக முடியும், இயேசுவின் தழும்புகள் நிமித்தம். பெற்றுக்கொள்ளுங்க அவருடைய சரீரத்தை. கையில் எடுத்துங்க, கையில் எடுத்துட்டு சத்தமா சொல்லுங்க, இயேசுவின் ரத்தத்தினால நான் நீதிமான், இயேசுவின் ரத்தத்தின் நிமித்தம் பஞ்சத்திலையும் பொழைக்கிறதுக்கு தேவன் எனக்கு வல்லமையை கொடுத்திருக்கிறார், இயேசுவின் ரத்தத்தின் நிமித்தம் நானும் என் குடும்பமும் செழிக்க போறோம், இயேசுவின் ரத்தத்தின் நிமித்தம் தேவன் எனக்கு சொந்தம், வார்த்தை எனக்கு சொந்தம், செழிப்பு எனக்கு சொந்தம், இன் ஜீசஸ் நேம். பெற்றுக்கொள்ளுங்க அவருடைய ரத்தத்தை. கரங்களை உயர்த்தி ஒரு 30 செகண்ட் ஆண்டு நன்றி செலுத்தலாமா? எல்லாரும் ஒரு முடிவெடுங்க, இன்னைக்கு சொல்லுங்க, அப்பா நான் தியானிக்கிற மனுஷனா என்ன மாத்துங்க,
உங்க வார்த்தையை தியானிக்கிற மனுஷனா நான் மாத்துங்க ஆண்டவரே. நான் கெரார்ல தங்கி இருக்க போறேன், நான் கெரார்ல தங்கி இருக்க போறேன். கெரார்ல தங்கி இருக்க போறேன், நான் கெரார்ல தங்கி இருக்க போறேன், நான் கெரார்ல தங்கி இருக்க போறேன். இயேசு நாமத்தில் நன்மைகளால் நிரப்புங்கப்பா, கிருபைகளால் நிரப்புங்கப்பா, உங்க மகத்துவத்தால் நிரப்புங்க ஆண்டவரே. ஆசீர்வதிங்க ஆண்டவரே. நீங்க வசனத்தை கேட்ட ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிங்க, இந்த ஆராதனையில பங்கு பெற்ற ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிங்க, நன்மையால் நிரப்புங்க, கிருபையால் நிரப்புங்க, பலப்படுத்துங்க. தரித்திரம் ஒன்னு இல்லாம போகட்டும் ஆண்டவரே, செழிப்பு தேடி வரட்டும் ஆண்டவரே. வார்த்தை மேல ஒரு ஏக்கத்தை உண்டு பண்ணுங்க, வார்த்தை மேல ஒரு டிசைரை உண்டு பண்ணுங்க ஆண்டவரே. ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க, பலப்படுத்துங்க, குடும்பங்கள் தோறும் சமாதானத்தால் நிரப்புங்க. இயேசுவின் மாறாத நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ரெண்டு கரங்களை உயர்த்தி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்க. கர்த்தர் நம்மை ஆசீர்வத்து, நம்மை பாதுகாப்பாராக. அவருடைய முகத்தின் சிரிப்பினால் நம்ம வாழ்க்கையில தயவு அதிகமாகட்டும். அவருடைய முகத்தின் பிரசன்னத்தினால சமாதானம் நிரம்பி வழியட்டும். இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில். இந்த வார்த்தையினால நிச்சயமா நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீங்க. இன்னைக்கு ஆராதனை உங்களுக்கு பெரிய அளவுல உங்களை ஊக்குவிக்கிறதாவும் பலப்படுத்துறதா இருந்திருக்கும். சோ தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க, வார்த்தையை அதிகமா படிங்க, வார்த்தையில தங்கிடுங்க. திரும்பியும் ஞாயிற்றுக்கிழமை ஒரு ஆன்லைன் சர்வீஸில் உங்களை நான் சந்திக்கிறேன். கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வார். மீண்டும் ஞாயிற்றுக்கிழமை உங்களை நான் சந்திக்க போகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.